நெல்லை மாவட்டம் வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தாவித் ராஜா. கட்டிட ஒப்பந்ததாரரான இவருக்கு இரண்டு மகள் உள்ளனர். கடந்த 2020 கொரோனா காலத்தில் வீட்டின் அருகே உள்ள மரத்திலிருந்து அனல் குட்டி ஒன்று தாவித் ராஜா வீட்டிற்குள் வந்துள்ளது. இதனை கண்ட தாவிதின் மூத்த மகள் அனிலை பாதுகாத்து பராமரிக்க தொடங்கியுள்ளார். வீட்டில் ஒரு உறுப்பினராக மாறிய அனிலுக்கு சிட்டு என்ற பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்துள்ளனர். அனிலுக்கு முதலில் வெள்ளை சாதம் வைத்து வளர்த்த நிலையில் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் உண்ணும் உணவை எல்லாம் அது சாப்பிட தொடங்கியுள்ளது. இளநீர், தேங்காய், தக்காளி, வறுத்த வெங்காயம், முந்திரி பருப்பு உள்ளிட்ட உணவு சிட்டுவுக்கு பிடித்த உணவா. இது தவிர வீட்டில் குழந்தைகளுக்கு வாங்கி வைத்துள்ள தின்பண்டங்களையும் தேடி சென்று அனிலே சாப்பிட்டுக் கொள்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டின் எந்த பகுதியில் நின்றாலும் சிட்டு என அழைத்தால் உடனடியாக அவர்களை தேடி வந்து அவர்கள் மீது நின்று கொள்கிறது. எங்க இருந்து கூப்பிட்டாலும் சிட்டுன்னா அப்படியே பாப்பா பாத்துட்டு அப்படியே வந்துருவா. நம்ம ஏதாவது கொடுப்போம், இல்ல நம்ம கூட விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு வந்துருவா. அப்படியே பாத்துட்டே இருப்பா, இங்கதான் சுத்திட்டே இருப்பா. வீட்டுலதான் இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து குழந்தை பெத்தப்ப அம்மாவோட பேக்ல தான் பெத்திருந்தா. இல்ல நாங்க எடுத்து பார்த்தோம் அப்படிங்கறனால சேஃப் இல்ல அப்படின்ட்டு அவளே வெளியே கொண்டு போக ஆரம்பிச்சா அப்பதான் பார்த்தோம். சரி அப்ப வெளியிலேயே நம்ம வந்து ஒரு அட்டைப்பட்டி வச்சா அவன் அங்க போய் குழந்தை பெத்துப்பா அப்படின்ட்டு அங்கங்க கட்டி வச்சிருப்பான். அங்கங்க எங்கேயாட்டும் இருந்து பெத்துட்டு வந்துருவா. அனிலுக்கென தனியாக அட்டை பெட்டியில் வீடு போன்று அமைத்து வீட்டின் முகப்பு பகுதியில் ஆங்காங்கே தொங்க விட்டு உள்ளனர். தற்போது குட்டிகள் இன்று சிட்டு தேவையான உணவுகளை உட்கொண்டு குழந்தைகளுடன் விளையாடி நேரத்தை கழித்த பின்னர் தானாகவே அந்த பெட்டிக்குள் சென்று ஓய்வு எடுக்கிறது. 8 குட்டிகள் வரை ஈன்றுள்ள நிலையில் அந்த அனில் குட்டிகளும் காலையில் வெளியே சென்று இரவு நேரத்தில் அந்த பெட்டிகளுக்குள்ளேயே வந்து தஞ்சம் புகுந்து கொள்கிறது. முதலில் அனிலை வளர்க்க தொடங்கிய போது கைகளில் கடித்து வைத்து இரத்த காயம் ஏற்பட்டதை கண்டு அனிலை விரட்டிவிடும்படி அக்கம் பக்கத்தினர் சொல்லியுள்ளனர். ஆனால் அதனை எல்லாம் பொருட்படுத்தாது வளர்த்த நிலையில் தற்போது தாவித ராஜா வீட்டின் மகாராணியாகவே மாறிவிட்டது சிட்டு அனில்.